தெய்வத்தின் குரல். பிற மதத்தினர் ஆட்சியில் ஹிந்து மத போஷணையின் நலிவு. பிற மதத்தினர் ஆட்சியில் ஹிந்து மத போஷணையின் நலிவு. வெளிநாட்டு புற சமயத்தினரின் அரசாட்சி ஏற்பட்டதிலிருந்து இந்த அரசாங்க போஷணை நலிவு காண தொடங்கியது. அப்புற சமயத்தினரின் மேல் நாட்டிலிருந்து வந்த வெள்ளையரின் ஆட்சி ஏற்பட்ட பின்னரோ அவர் தம் வாழ்க்கை முறையிலேயே மோகிக்க தொடங்கி சொந்தமான சமய கலாச்சாரத்தை புறக்கணிக்க தலைப்பட்ட ஹிந்து சமுதாய மக்களும் தங்களது மத ரக்ஷணையில் அக்கறை இழக்கலாயினர். சுதந்திர போராட்டம் செய்ய தவறிய விஷயம் ஹிந்து மதம் கண்ட பாதிப்பு. சுதந்திர போராட்டமும் கூட இந்த அம்சத்தில் மக்களை உரிய திசையில் திருப்பிவிட தவறிவிட்டது என்ற துரதிருஷ்டவசமான உண்மையை கூறாதிருக்கவியலாது. இப்போராட்டத்தின் முக்கியமான தலைவர் மேல்நாட்டினரின் ஆட்சியை களைவதோடு கூட, அல்லது அதனினும் முக்கியமாக, அவர் தம் வாழ்முறையில் இந்தியர்களுக்கு ஏற்பட்ட மோகத்தையும் களைந்தெறிய வேண்டும் என்ற கொள்கை உடையவராயினும் ஏனைய போராட்ட தலைவர்களும் அவற்றை பின்பற்றிய ஏராளமான மக்களும் அதில் அவ்வளவாக கவனம் கொள்ளவில்லை. நாட்டை அந்நியரின் அரசியல் ஆளுகையிலிருந்து மீட்பதொன்றுக்கே முழு கவனமும் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கருதியதால் மக்களின் மனப்பான்மையையும் வாழ்முறையையும் அந்நிய வழிகளின் ஆளுகையிலிருந்து மீட்பதற்கு எந்த முயற்சியும் செய்யப்படவில்லை. நாடு அந்நியர் ஆட்சியிலிருந்து அரசியல் சுதந்திரம் பெறும்போது அதில் உள்ள பிரஜைகள் ஹிந்து மதம் மட்டுமின்றி எம்மதத்தினராயினும் ஏதோ ஒரு மதத்தின் மூலம் உள்ள உயர்வு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கருதாது அரசியல் சுதந்திரத்திற்காக மட்டுமேதான் போராட்டம் நடத்தப்பட்டது. எனவே குறிப்பாக ஹிந்து மதஸ்தர் மதாபிமானத்தில் பின்னடைவு காணும் நிலையே நீடித்து வந்தது. அந்நிலையில்தான் இறுதியாக சுதந்திரம் வந்திருப்பதும். இங்கு கவனத்திற்குரிய அம்சம் யாதெனில், இந்திய மக்களில் இந்துக்கள் மாத்திரம்தான் இவ்விதம் சுய மதாபிமானம் குன்றியது. இஸ்லாமியர் எப்போதுமே தீவிரமான சுய மத பற்றும் சமுதாய கட்டுப்பாடும் உள்ளோராதலின் அவர்கள் மேநாட்டு வழிகளில் இந்துக்கள் போல் மயங்கி சுய மத காப்பில் பின்தங்கவில்லை. கிறிஸ்துவர்களோ அம்மேநாட்டினரின் மதத்தை சேர்ந்தோரே ஆதலின் அவர்கள் விஷயத்தில் இப்பிரச்சனை எழும்பவே இல்லை. அதாவது ஹிந்து மதம் மட்டுமே பாதிப்புற்றது. சுதந்திர போராட்ட காலத்தின் போதும் ஹிந்து சமயத்திற்காகவும் அதன் சமூகத்தினருக்காகவும் சமய ஸ்தாபனம் என கூற முடியாமல் சமூக ஸ்தாபனமாகவே இருந்து கொண்டு எழுச்சியுடன் போராடிய ஓரிரு இயக்கங்கள் ஆற்றிய சிறு பங்கை தவிர மாபெரும் சுதந்திர போராட்ட இயக்கம் எதுவும் செய்யாமல் ஹிந்து சமயம் பின்னடைவிலேயே உள்ள நிலையில்தான் முடிவாக சுதந்திரம் வந்திருப்பது. இந்த நடைமுறை உண்மைகளை இந்துக்கள் அல்லாதாரும் நடுவுநிலையிலிருந்து நோக்கினால் சுதந்திர பாரத அரசாங்கமானது மக்களின் உள்ள உயர்வுக்கு தனது பங்கான பணியை ஆற்ற வேண்டும் என்றும் மதத்தின் மூலம்தான் அவ்வுயர்வு நடப்பதாக சரித்திரம் காட்டியிருப்பதால் இங்குள்ள எல்லா மதங்களுக்கும் சம்மதமாயினும் எம்மதமாயினும் போஷணை அளிக்க வேண்டும் என்றும் உணர்ந்து அதை செயற்படுத்துமாயின் மிகவும் பாதிப்புற்றிருப்பதும் மிக பெரும்பாலோருக்கு உரியதுமான ஹிந்து மதத்திற்கே அரசாங்கத்தின் வழியாக அதிக பொருள் உதவி அளிக்க வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்ளவே செய்வர்.